அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து ரெண்டு நாளாக நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணி ஒரு நிறைவு நாளில் இப்போ வகுப்பில் இருக்கிறோம். அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன, தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, அகம்னா என்ன, புறம்னா என்ன, இதெல்லாம் தான் இப்போ தான் நீங்கள் முத முத கேட்டுக்கிற வார்த்தையாக இருக்கும். கரெக்டாக ஒரு ஐடியா இருந்தாலும் அதை பற்றி டீட்டெயிலாக பிரித்து தனித்தனியாக கேட்குறதுங்கிறது இப்போ தான் இருக்கும். சரிதானே? அதுதான் கரெக்ட். இப்போ வந்து நானும் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள்லாம் இப்போ எப்படி ஒரு ஆன்மீகத்தில் ஒரு ட்ரை பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணி தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒவ்வொருத்தரும் அப்படி தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போ என்னுடைய ஒர்க் அவுட் எப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கிட்டால் நாளைக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்கள் ஒர்க் அவுட்டுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னது நேரடியாக உதவுதுன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வேணும் இல்லையா, அதை தான் இப்போ சொல்ல போகிறோம். சரியா? ரைட். அதாவது இப்போ நீங்கள் நிறைய என்ன சொல்கிறது ஆன்மீகத்தை பற்றி கருத்துக்கள்லாம் வச்சுருப்பீங்க. நீங்கள் ஒரு ஆன்மீக அமைப்பில் ஒவ்வொருத்தருமே நீங்கள் வந்திருக்கிற யாரும் வந்து ஒரு சாதாரண நபர்கள்லாம் அல்ல. எல்லாருமே ஒவ்வொரு ஃபீல்டில் வெவ்வேறு ஆன்மீக அமைப்பு இருக்குதுல்ல, ஆன்மீக அமைப்பில் எல்லாருமே ஓரளவுக்கு தேடுதல் மிகுந்தவர்கள் தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதனால் நீங்கள் யாரும் சாதாரண ஆட்கள்லாம் இல்லை. ஆனால் என்னென்னா இவ்வளோலாம் கற்றுக்கிட்டு கூட இன்னும் நமக்கு ஒரு ஃபுல்ஃபில் வரலையே, ஒரு நிறைவு வரலையே, இன்னும் எங்கேயோ ஒரு சின்ன ஒரு டயலமோ இருந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஒரு இதுவாக இருக்குது. அது மாதிரி தான் நான் இருந்தேன். அது எப்படி ஃபுல்ஃபில் ஆச்சுங்கிறது தான் இப்போ நம்ம பேச போகிறோம். சரியா? அதனால் நீங்கள் இவ்வளோ நாள் சேர்த்து வச்சுருந்த அத்தனை ஆன்மீக கருத்துக்களையும் விட்டுருங்கன்னு சொல்லலை. அதை எல்லாத்தையுமே செல்ஃபோன் டிவைஸில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இதிலிருந்து கொஞ்ச நேரம் இதிலிருந்து மெமரி கார்டுக்கு மாற்றி வச்சுருங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ நான் சொல்கிற கருத்தை கேட்குறவர்களும் உங்கள் இவ்வளோ நாள் சேகரித்தது இதை வந்து ஒரு மெமரி கார்டுக்கு அப்படி தள்ளி வச்சுட்டு உங்கள் செல்ஃபோனை ஃப்ரீயாக இயங்குற மாதிரி ஒரு எம்டியாக வச்சுக்கிங்க. இதுதான் நான் சொல்ல வர விஷயம். சரியா? ரைட். இப்போது எனக்கு வந்து ஒரு ஐயா சொல்கிற மாதிரி ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு மாதிரி கடவுள் அப்படி இப்படி ஒரு ஆர்வம் இருந்தாலும் ஒரு 14-15 வயசில் ஒரு இனம் புரியாத ஒரு ஆன்மீக தேடுதல் எப்படியோ ஒன்று வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ராமகிருஷ்ண மிஷனுக்கு போனேன். எதுக்கு போனேன், ஏன் போனேங்கிற விவரம்லாம் தெரில, சும்மா ஏதோ அப்படியே போனோம். அப்புறம் அப்படியே அடுத்தது வந்து அதில் ஒரு தெளிவான ஐடியாலாம் எனக்கு கிடைக்கல. 14 வயசுக்கு என்ன தெரிஞ்சிடும், ஒன்றும் பெருசாக தெரியாது. அப்புறம் வந்து ஜீவமணி அவங்க அப்பா வந்து மனவளக்கு கலை மன்றத்தில் பேராசிரியர். ஜீவமணியும் நானும் பக்கத்து வீட்டு நண்பர்கள், ஒரு ரெண்டு வீடு தள்ளி தான் வச்சிங்களேன். நானும் ஜீவமணியும் எங்கே போனாலும் ஸ்பிரிச்சுவலில் ஒன்றா தான், எதுக்கு போனாலுமே. அப்புறம் எங்களை ஆன்மீகத்துக்கு வேதாத்திரி மகரிஷின்னு நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? அந்த இதுக்கு நாங்கள் போய் அட்டன் பண்ணுறோம். போனவுடனே எக்ஸசைஸ்லாம் சொல்லித்தராங்க. எல்லா ஆன்மீக அமைப்புலையுமே ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். நான் எந்த ஆன்மீக அமைப்பில் பொதுவாக எல்லா ஆன்மீக அமைப்பிலும் ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். எக்ஸசைஸ் செஞ்ச உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா உடம்புலாம் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குது. உடம்புலாம் நல்லா ரிலாக்ஸேஷன் பயிற்சிலாம் செய்யும்போது அப்படி காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்குது. உடம்பு அந்தளவுக்கு ஃப்ரீயாகுது, நல்லா இருக்கிறோம். சரி, அடுத்தது என்ன இருக்குது? மனசு. மனசுக்கு அவங்க என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா நமக்கு இதெல்லாம் இப்போ புரிதெல்லாம் எதுவுமே தெரியாது, வெறும் ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு நபராக போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆன்மீகத்துக்கு அதாவது மனசை சரி பண்ணுறதுக்கு தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆகினை துரியம் துரியாதீதம் அது அப்படியே போகுது. அதில் போய் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பஞ்சபூத நவக்கிரகம் இது ஏதோ தவம் எல்லாம் சொல்லித்தராங்க, எல்லாம் கற்றுக்கிறோம். அப்படியே போயிட்டுருக்குது. இந்த ஃபிசிக்கலில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது உடம்பில் ஒரு கிளியராக இருந்தது பார்த்தீங்களா, உடம்பு நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி. மனசில் மட்டும் அந்த மாதிரி வரல. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது உடம்பில் வந்து நாமளே ஃபீல் பண்ணிட்டோம், நாமளே நல்ல ஒரு எனர்ஜியாக டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கிறோங்கிறத நல்லா உணர முடியுது. இது மாதிரி ஒரு கிளாரிட்டி மனசில் வந்து தானே வரல.
ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் நான் இங்கே ரொம்ப நுட்பமாக சொல்கிறேன். ஃபிசிக்கலில் நல்லா புரிஞ்சிடுச்சு, எக்ஸசைஸ் பண்ணும்போது உடம்பு நல்லா ஃபிட்டாக எனர்ஜியாக இருக்குது, ஆனால் மனசில் இதில் கிடைச்ச மாதிரி ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. எக்ஸசைஸ் அதாவது அங்கே தியானம் பண்ணும்போதெல்லாம் நல்லாயிருக்கு, தியானம் பண்ணும்போதெல்லாம் சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மைண்டு அப்படியே அந்த அலைச்சூழல்லாம் குறைஞ்சி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது. முடித்து யதார்த்தமான டே டு டே லைஃபுக்கு வந்த உடனே அதுலேருந்து அமைதி பூரா காணாமல் போயிடுது, எங்கேயுமே ஹெல்ப் பண்ணல. அங்கே இருக்கிற அந்த கொஞ்ச நேரம் நல்லாயிருக்கு. யதார்த்த வாழ்க்கைக்கு வரும்போது அந்த தியானம் எங்கேயும் உதவி செய்யலை. கோபம் வருது, வருத்தம் வருது, எல்லா உணர்வுகளுமே வருது. அப்போ வந்து நான் என்னை பொறுத்த மட்டும் என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு முழுமையான விட தெரியவில் யாரையும் ஒத்துக்கவே மாட்டேன். இது என்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம். நான் பேராசிரியர்கள்னு எனக்கு கிளாஸ் எடுக்கிறவங்க யார் வந்தாலும் கேள்வி கேட்டு தொலைச்சி எடுத்துருவேன். எனக்கு இப்படி தெரியலையே, நான் என்னங்க பண்ணணும் அப்படிம்பேன். அவர் முடிஞ்ச மட்டும் அவர் திறமைக்கு பதிலாம் சொல்லி பார்ப்பார். அப்புறம் ஒரு கட்டத்தில் என்னம்பார், நீ இந்த தியானம் ஆழமாக பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போது என்ன பண்ணுவோம், நமக்கு மறுபடியும் தியானத்தில் இன்னும் டெப்த்தாக போ இப்படியே தான். இப்போ எதுக்காக நம்ம ஆன்மீகம் போகணும், ஆன்மீகத்துக்கு எதுக்கு போகணும், யாராவது போகணுமா, ஏதோ ஒரு தேவை இருந்தால் தானே போகணும், எதுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த 14-15 வயசு காலகட்டத்தில் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனசில் ஒரு மாதிரி எதிர்மறையான எண்ணமும் உணர்வும் தோணுது. அதுவரையிலும் அப்படி ஒரு பிரித்து பார்க்குறதுக்கு எனக்கு தெரியல. அதான் ஐயா சொல்லுவாங்க, இந்த அடல்ட்ரேஷன் ஏஜ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வயசில் என்னென்னா, வீட்டை விட்டு வெளியே போன அப்பா 9 மணிக்கு வர வேண்டியவர் 9:10 ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, என் மனசில் என்ன சொல்லும், ஆக்சிடெண்ட்டுக்கு இது எதுவும் ஆயிருக்குமோ அப்படின்னு சிந்திக்கும். ஏன்னா நான் படித்த பேப்பர் நியூஸு கேட்டேன், இதெல்லாம் அப்படி சேகரிக்கிறோம் இல்லையா. யார் வந்து அவங்களுடைய டைமில் மீறுறாங்களோ நமக்கு என்ன தோணும், அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவிட்டி தோணும். ஆனால் அவங்கெல்லாம் வந்துடுவாங்க, ஆனால் என் மனசில் என்ன தோணும், இப்படி தோணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு, இதுவே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த எதிர்மறை உணர்வும் நெகட்டிவ் ஃபீலிங்ஸு யாருக்காவது பிடிக்குமா, யாருக்குமே பிடிக்காது. இதை எப்படி சரி பண்ணுறதுக்கு வழின்னா, என்ன சொல்கிறாங்க, மனசை சரிப்படுத்தினா மட்டும்தான் இதை சரி பண்ண முடியுங்கிறாங்க. அதுக்காகத்தான் நம்ம எங்கே போகிறோம், ஆன்மீக அமைப்பை தேடி. அவங்க சொன்ன உடற்பயிற்சியை செஞ்சோம், மனப்பயிற்சியை செஞ்சோம். உடற்பயிற்சியில் நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு, மனப்பயிற்சியில் பயிற்சி செய்யும்போது நல்லா இருக்குது, செய்து முடித்து யதார்த்த வாழ்க்கைக்கு வரும்போது அது உதவி செய்யலை. புரியுதுங்களா? இது ஏன்னா ரொம்ப நம்ம வந்து டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒன்றே போதும், அதுக்கு தான் இதை நம்ம வந்து இவ்வளோ இடத்துல கொண்டு போகிறோம், சரியா? அப்போ அங்கே உதவி செய்யலை. இப்போது தியானத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகிறோம், ஒன்றும் ரிசல்ட் வரல. எனக்கு ஆன்மீக அமைப்பில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இறைவன் இறை சக்தியவே உனக்கு காப்பாக போட்டுக்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் எந்த அமைப்பையும் குற்றம் சொல்லலை, எதையும் தவறாக சொல்லலை. இது வந்து ஒரு அடிப்படையை நமக்கு உருவாக்குறதுக்கு அதுதான் எனக்கு உருவாக்கி கொடுத்துச்சு. அது உருவாக்கி கொடுத்ததுனால தான் இது எனக்கு புரிஞ்சுது, ஓகேவா? அப்புறம் வந்து தியானம் பழகணும், ஆட்டோ சஜஷன்னு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சுய நம்மளே நம்ம மனசுக்கு கட்டளை இட்டுக்கிறது சொல்லிக்கிறது சுய சங்கற்பம். அதே மாதிரி பாசிட்டிவ் எண்ணத்தை விதைத்தல் அப்படின்னு ஒன்று, எனக்கு வருகிற எதிர்மறையான உணர்வுக்கு நானாக வழியினா வந்து பாசிட்டிவாக எண்ணத்தை விதைக்கிறது. இதெல்லாம் தான் எல்லா ஆன்மீக அமைப்பிலும் வெவ்வேறு முறையில் இருந்தாலும் இதை தான் சொல்லி கொடுக்குறாங்க, இதுதான் சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணாலுமே கூட எனக்குள்ள இந்த உடல்நிலையில் ஒரு கிளியராக ஏற்பட்ட மாறு ஒரு ரிசல்ட்டு மாதிரி மனசில் மட்டும் இன்னொரு பெர்மனெண்ட்டாக ஒரு கான்க்ரீட்டான ரிசல்ட் கிடைக்கவே இல்லை. அப்போது என்ன பண்ணுறதுன்ட்டு அடுத்தடுத்த வெவ்வேறு ஆன்மீக அமைப்பு அது ஒன்று சாராமல் ஆன்மீகம்னா எல்லா ட்ரையும் பண்ணி பார்த்துறது, எங்கெங்கே ஆன்மீகம் இருக்குதோ அத்தனை முயற்சி எடுத்து பார்த்துறோம்.
அதில் ஆரம்பித்து ஓசோ புக்கிலிருந்து ஜேகே புக்கிலிருந்து புத்தகத்திலிருந்து ஆன்மீகம் சம்மந்தமாக ஒரு 2000-3000 புக்கு வாங்கியாச்சு. சீடியாக வாங்கி தள்ளியாச்சு. எங்கள் வீட்டில் என்னாமாங்க, இப்போ இந்த புஸ்தகமா? ஓ, இப்போ எங்கேயோ போயிட்டு வந்தீங்கன்னா, ஓ இப்போ ரமணர் புக்கா, சரி எத்தனை நாளைக்கு அப்படிம்பாங்க. அப்படி அப்படி ஒரு கட்டம். அடுத்தது போனால், இப்போ ஜக்கி புக்கா, சரி இப்போ ஓசோ புக்கா, இது எத்தனை நாளைக்குன்னு தெரில. சொல்கிறது உங்களுக்கு இதெல்லாம் நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க. ஆமாம், இது இது மாதிரி தான் நானும் அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ எதுலேயுமே வந்து இந்த ஆண்டை வந்து புக்ஸு நிறையா படிக்கிறோம், முழுக்க ஆன்மீகமாகவே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இங்கே இன்னரில் ஒரு சைலன்ஸோ ஒரு நிறைவோ ஏற்படவே இல்லை. வேப்படணும்ல, இந்த ஆண்டை இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த ஆண்டை ஒன்றுமே வரல. அப்புறம் என்னென்னா, திரும்ப திரும்ப நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, நான் சரியில்லை, அவங்க சரியாக தான் சொல்லியிருக்கிறாங்க. எப்போவுமே நம்மளை நாம் நல்லபடி என்றைக்குமே நினச்சதே கிடையாது. என்னுடைய முதல்லிருந்தே நான் நினைக்கிறேன், எல்லோரும் நல்லா இருக்கான், நான் சரியில்லை. அப்படித்தான் நம்முடைய கான்செப்டு. இதில் சொல்லுவாங்களே, கடையேனுக்கு கடையேன்னு ஒருத்தர் சொல்லுவார், அந்த மாதிரி என்னை வந்து இருக்கிறதுலையே ஒரு கடைசி கண்டிஷன் நாம் தான் அப்படிங்கிறப்ப தான். மற்றவங்களாம் பார்த்தா நல்லா ஆரோக்கியமாக ஜாலியாகிற மாதிரி இருக்கிறது, நாம் எப்போவுமே இப்படி தான் இருக்கிறோம் இப்படிங்கிற மாதிரி நம்மளே ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஒரு பெரிய ஸ்டாம்ப் போட்டுருக்கு. இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நானும் கிட்டத்தட்ட 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லை, 18 ஆண்டுகளாக முயற்சி, இந்த தேடுதல் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். புக்ஸ் ஒரு பக்கம் சேருது, சிடி ஒரு பக்கம் சேருது, ரிசல்ட்டு மட்டும் வரல, இப்படியே போயிட்டு இருக்குது. அப்போ தான் முதல் முறையாக பகவத் ஐயாவை நாங்கள் சந்திக்கிறோம். எங்களுக்கு வந்து டாக்டர் கைலாசம்ங்கிற ஒரு ஹோமியோபதி மருத்துவர், அவங்க வீட்டுக்கு டாக்டர் வந்துரு இது ஐயா வந்திருக்கிறாங்க. ஜீவமணி முத நாள் போகிறாரு, அடுத்த நாள் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்துட்டு என்னை வந்து, டே ஒருத்தர் வந்திருக்கிறாரு வா போகலான்னு. நானே, ஏண்டா நீ வேறு, நமக்கு தெரியாததா, இங்கே வேதாத்திரி முயற்சியில் நம்ம வந்து ஆசிரியராகி துணை பேராசிரியர் ஆகிட்டோம், நமக்கு மேலே என்ன, நமக்கு தெரியாத விஷயங்கள கூட உண்டா? அது ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ட்ரைனிங் ஆகிருக்கோம்ல, எல்லா புக்கும் படிச்சிட்டோம் ஆன்மீகத்தில், அதுக்கு மேலே ஓசோல் இருந்து எல்லா புக்கும், இன்னும் நமக்கு தெரியாத என்ன இருக்க போகுது, என்னத்தை ஒரு புதுசாக சொல்லிவிடுவாங்க அப்படிலாம் ஒரு நினைப்பு. ஐயா இப்போயாவது பார்த்தீங்கன்னா தாடியாவது வச்சுருக்கிறாரு, அப்போ அது கூட கிடையாது. ஒரு லாயருக்கு என்ன ஸ்டைல் இருக்கும் யோசிச்சு பாருங்கள், ஒரு கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டை, வேறு ஒன்றுமே கிடையாது, தாடி கூட கிடையாது. ஷேவிங் பண்ணிவிட்டு திருநெல்வேலியை சேர்ந்த ஒருத்தர், ஐயாவுடைய நேட்டிவ் வந்து திருச்செந்தூர் சேர்ந்த ஒருத்தர் எப்படி இருப்பாரோ, ஒரு நம்ம அப்பா கண்டிஷனில் என்ன இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. இந்த நெல்லை தமிழோடைய ஸ்டைல் இருக்கும்ல, இப்போ கூட கொஞ்சம் லாங்குவேஜ் பரகலாப்போ, அது வர்றது போ, தானாக வர்றது தானாக போகுது, நாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போயாவது கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுகிறாங்க, அப்போ இன்னும் ரொம்ப கம்மி. நாங்கள் போய் உக்காந்தோம், அவர் வந்து எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் சொல்கிறார், தானாக வருது தானாக போகுது, நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இவருக்கு இது ஒன்று தான் தெரிய மாட்டுறது, வேறு எதுவும் தெரியாதுன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா நாம் பெரிய அறிவியல் இல்லை, ஏகப்பட்ட விஷயத்தை சேகரிச்சிருக்கோம்ல, அப்புறம் அவருக்கு தெரியாதுன்னு தான் நாம் நினைப்போம். இவருக்கு இது மட்டும்தான் தெரிய மாட்டுறதுன்னு நான் நினச்சேன். எனக்கு அவரை பார்த்தா ஒரு ஞானிங்கிற ஃபீலிங் ஒரு நூல் கூட வரல. இப்போ நாம்லாம் வந்து ஒரு இமேஜினேஷன் வச்சுருப்போம், ஒரு ஞானின்னா அப்படி பல பலான்னு ஒரு இது, அப்படி இப்படி ஒரு பெரிய கண்ணோட்டம் வச்சுருந்தோம், பின்னாடி ஒரு பெரிய ஒளிவட்டம், அது இது, இங்கே ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக ஒரு சேரில் நம்ம கூட உட்காந்து சாப்பிட்றவர் எப்படி ஞானியாக இருக்க முடியும்? நம்ம கூட எல்லாம் இருக்கிறவர் எப்படி ஒத்துக்க முடியும்? நமக்கு அந்த ஒரு பிம்பமே இல்லை, நம்மளால் அதை வந்து அக்செப்டே பண்ணிக்கவே முடியல. அவர் ஆனால் ஒரே விடையத்தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியல, அவருக்கு அவ்வளோதான் தெரியும்னு தான் நாங்கள் முடிவு பண்ணிட்டு வந்துட்டோம். அப்புறமேட்டு வந்து அடுத்த நாள் ஏற்காடுக்கு ஒரு மீட்டிங்னு சொல்லி அன்றைக்கும் கூட்டு போகிறாங்க. அன்றைக்கும் நாங்கள் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த டாக்டர் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு மருந்து தரணும், அவர் நீங்கள் வரலன்னா உங்களுக்கு மருந்தே தரமாட்டேங்கிறாரு. சரி, அவர் இல்லைன்னா அந்தாலும் மருந்து, டாக்டர் மருந்து தரலன்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்களும் வேறு வழி இல்லாமல் போகிறோம். போயிட்டு உட்காந்துக்கிறோம், அன்றைக்கும் ஃபுல் டே இதே தான், யார் எப்படி கேள்வி கேட்டாலும் ஒரே விட தான்,
தானாக வந்துச்சா, தானாக வந்தால் தானாக போயிடும், நாம் ஒன்றும் பண்ண தேவை. இன்னும் மொத்தமாக இந்த மூணே விடுதானா, இதை தவிர வேறையாக கிடையாதா? எப்படி கேட்டாலும் இதே தான் கிடையாது. என் கேள்வி எங்கெங்கேயோ இருந்து வருது, பதில் இந்த உடனே ஒன்று தான். அதிலிருந்து ஒரு ஸ்டாண்டு கூட அவங்க மாறவே இல்லை. அப்புறம் எனக்கு அன்னைக்கு அடுத்த நாளும் இதையே கேட்டுக்கிட்டே இருக்கிறோமா. சாயந்தரம் மேல்ட்டு ஒரு சின்ன இவர் சொல்கிறதுல எதுவும் இருக்குமான்னு தான் இருக்குது, என்ன எதுவும் சொல்லி ஒன்றையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருக்குது. ஏன்னா எங்களுக்கு அந்தளவுக்கு புரியலை. அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து தமிழ்லேயும் புஸ்தகம் வரல, டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட்டுங்கிற புக்கு ஒன்று தான் வந்துருந்துச்சு. எங்களுக்கு இங்கிலீஷ்லாம் அவ்வளோ தெரியாது. இந்த கைலாசங்கிற டாக்டரே என்ன பண்ணார், எங்களுக்கு ரெண்டு வாரம் சனிக்கிழமை நைட்டு வகுப்பு எடுத்தார், இங்கிலீஷை எங்களுக்காக தமிழில் சொல்லித்தர்றது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் பிஸ்னஸில், அவரும் எக்ஸ்போர்ட்டு நானும் எக்ஸ்போர்ட்டு. சனிக்கிழமை நைட்டு ஒரு 8 மணிக்கு மாப்பிள்ள, நான் மாப்பிள்ளன்னு தான் கூப்பிடுவேன், மாப்பிள்ள போகிறோம் சாப்பிட்றோம், நைட்டு போய் டாக்டர்கிட்ட உட்காறோன்னு சொல்லிட்டு 9 மணி 9:30 மணிக்கு போய் தான் உட்காருவோம் சாப்பிட்டுட்டு. விடிய விடிய டாக்டர் எங்களுக்கு கண்டிஷன் தெரியும், ரெண்டு தலைவாணி கொடுத்து ஒரு டீ வச்சுருவார், நல்லா அப்படி ஜாலியாக உட்காந்துக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு கேட்குற அளவுக்கு அவர் பாட்டுக்கு பேசுவார். எங்களுக்கு தூக்கம் வந்தால் ஒரு டீ அப்படி சாப்பிட்டுட்டு, முத நாள் வாரம் 3 சாப்டரு, அடுத்த வாரம் ஒரு 3 சாப்டர் இங்கிலீஷில் படித்து எங்களுக்கு பதில் தமிழில் சொல்லி கொடுக்குறாங்க, புரிஞ்சுக்கிறோம். அப்போ தான் ஒரு வித்தியாசமாக ஏதோ ஒரு ஆங்கிள் இவர் சொல்கிறாருங்கிறது முதல்ல எனக்கு புலப்பட்டுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், எனக்கு வர்ற எண்ணம் உணர்வுகள்லாம் தானாக வருது, இதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, அதுவாக போயிடும். ஈஸியாக தானே இருக்குது, ஏதாவது கஷ்டமாக இருக்கா? ஈஸி தான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சு, காத்தால் ஆரம்பித்தா ராத்திரி வரல என்ன வேலை, ஒவ்வொரு விஷயம் வந்தாலும் இது நானாக கொண்டு வரல, தானாக வந்துச்சு தானாக போயிடும். இப்படின்னு யார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன், எனக்குள்ளேயே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், காத்தடர்ந்து ராத்திரி வரல எத்தனை தடவை சொல்கிறது, கணக்கே இல்லை. இதுவே பெரிய வேலையாயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இதையே திருப்பி, ஆனால் சொன்னால் கொஞ்சம் ஃப்ரீயாகுது, தானாக வந்துச்சு தானாக போயிடுச்சு, நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை, வெயிட் குறையுது, நல்லாயிருக்கு. ஆனால் எத்தனைக்கு சொல்கிறது, இப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது வெயிட். அதான் ஆனால் அந்த சொல்கிறது ஒரு வெயிட்டாக இருக்குது. அப்புறம்தான் வந்து மாப்பிள்ள நம்ம கிளம்பு, அவரை போய் என்ன ஒரு டவுட் பார்த்துடலாம். அப்போ கூட என்னுடைய அறிவு என்ன சொல்லிச்சு, அவரை மடக்கிடலான்னு தான் நினச்சோம் தவறல. ஏன்னா நம்ம முதல்ல இருந்து நம்ம அறிவாளின்னு ஒரு நினப்பு, நமக்கு பயங்கரமான நினப்பு. அதனால் என்னென்னா அவரை நம்ம மடக்கிடுவோம், கிட்டத்தட்ட ஒரு நக் அவுட் பண்ணிடலாம், இதுக்கு எப்படி பதில் சொல்கிற அப்படி பார்த்தடலாங்கிற மாதிரி ஒரு ஆங்கிளில் தான் நாங்கள் புறப்பட்டு போனோம். எனக்கு வந்து வேறு எந்த டவுட்டும் இல்லை, இது ஒன்றே ஒன்று தான். ஏன்னா 2 மாதம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், தானாக வந்துச்சு தானாக போகும்போது நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை, இவ்வளோ தான் இதே ஓடு. நாங்கள் 2 மாதம் அப்புறம் ஜெயமணி வந்து ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது, ஓ நீ கைலாசத்தோட நண்பர்களா, நீங்கள் வாங்க அப்படின்றாரு. நாங்கள் போகிறோம், பஸ் ஸ்டாப்பில் எங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஐயா நிற்கிறாங்க, எங்கள் லக்கேஜ் எல்லாம் வாங்கிக்கிட்டு எங்களை கூப்பிட்டு போகிறார் வீட்டுக்கு, திருச்செந்தூருக்கு போய் வச்சுட்டு, சரி சாப்பிட்டுட்டு ஐயா வீட்டில் மதிய உணவு சாப்பிட்டு சாயந்தரம் வந்து நம்ம கடற்கரைக்கு போய் ஃப்ரீயாக உட்காந்து பேசுவோம்னு சொல்லிவிட்டு கடற்கரைக்கு போகும்போது ஒரு பஜ்ஜி காஃபி நல்லா திவ்யமாக சாப்பிட்டு போய் உட்காடுறோம். நமக்கு என்ன ஒரே கேள்வி தான், என்ன கேள்வி, தானாக வந்துச்சு தானாக போகுது, நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஆனால் இதை சொல்கிறதே பெரிய ஒர்க்காக இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறது, இதுதான் க்வெஸ்சன். போயிட்டு உட்காந்த, ஐயா உங்கள் புஸ்தகம்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம், இது ஒன்று தான் எனக்கு வந்து இந்த 2 மாதமும் எனக்கு இது ஒரே வேலை தான், இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக, ஏன்னா நம்ம கரெக்டாக இதுக்கு அவர் லாக் பண்ணுற மாதிரி உட்காந்து பிடிச்சோம். அவர் வந்து அப்படியே இன்னொரு நிமிஷம் பார்த்துட்டு, அந்த தானாக வந்துச்சு தானாக போதும், நான் ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு இந்த சொல்கிறீங்களே, இது வந்து தானாக வந்துச்சா நீங்களாக கொண்டு வந்தீங்களான்னு கேட்டார்.
ஒரே நான் சொன்னதுலேருந்து ஒரே ஒரு சின்னது தான் தானாக வந்துச்சு, தானாக போயிடுச்சு, நான் ஒன்றும் பண்ண தேவை. இந்த மூணுன்னு சொல்கிறீங்களே, இது தானாக வந்துச்சா நீங்களாக கொண்டு வந்தீங்களான்னு. எனக்கு ஓங்கி சமட்டியில் தலையில் நச்சுன்னு அடித்த மாதிரி இருந்தது. ஒரே ஒரு ஒரே அவர் சொன்ன மொத்த விடையது ஒன்று தான். என்னால் அதுக்கு மேலே வேறு எதுவுமே அவர்கிட்ட கேட்கவே, ஏன்னா 2 மாதம் சீரியஸ் ட்ரை விட ஒரே ஒரு வரி டோட்டலாக ஆஃப் கப்புன்னு உக்காந்தாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து சொல்லுவாங்கள்ல, ஃபர்தர் ப்ரொசீடிங்க்கு வேர்ட்ஸே கிடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. என்னுடைய நோக்கம் அவரை மடக்கிறதா போனால் அவர் என்ன நாக் அவுட் பண்ணிட்டார், ஒன்றுமே என்னால் டீல் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் எல்லாம் ஏதோ ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு எதுலேயுமே எந்த அவங்க எது வேணால் கேட்டுட்டு போட்டோம் எனக்கு அதை பற்றி. ஏன்னா எனக்கு இதுக்கு மேலே என்ன கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. டோட்டலாக ஆஃப் ஆகி ஒரு கேள்வியே எந்திரிக்காத ஒரு ஸ்டேட்டுக்கு போய் நான் ஆஃப் ஆகி உக்காந்துட்டேன். அப்புறம் அடுத்த நாள்லாம் ஐயாவோட நண்பர்கள் கூடலாம், நாங்கள் எங்கள் சரக்குன்னு வேதாத்திரியத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் பயங்கர சண்டை விவாதம். திருநெல்வேலி பாபநாசத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போகிறார். ஒரு அந்த இடத்துக்கு போய் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வரலான்னு போகிறோம். நாங்கள் பயங்கரமாக விவாதம் பண்ணிட்டுறோம். காரில் கடைசி சேரில் அவர் உட்காந்துட்ருக்கார். இனோவாவில் லாஸ்ட் பெஞ்சில் அவர் உட்காந்துருக்கார். நாங்களாம் முன்னாடி பயங்கரமாக ஆக்ரோஷமாக விவாதம் பண்ணுறோம். அவர்கிட்ட ஒரு சத்தமே இல்லை. காரில் தான் வராரா வரலையான்னு தெரில. அந்த மாதிரி ஒரு பக்கம் அமைதியாக வந்துகிட்ருக்கார். காத்தால் இருந்து ராத்திரி வரலும் நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவர் எதுவுமே பேசலை. கம்பெனியாக வந்தார். மேக்ஸிமம் அவர் ரொம்ப சைலண்ட்டு தான் நேச்சுரலாகவே. நாங்கள் அப்புறம் வந்து ஊருக்கு கிளம்புறோம். அன்றைக்கி நைட்டு எங்களை ஜங்ஷனுக்கு ஏற்றி விடுறதுக்கு எங்க கூட வராங்க. வந்துட்டு கிளம்பும்போது என்னங்கிறாரு, உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் முடிச்சிக்கணும், யாருக்கிட்டையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை அப்படின்றார். அப்படின்னு என்னன்னு புரியுதா உங்களுக்கு தெரியும், உனக்கு புரிஞ்சிச்சுன்னா உன்னோட நீ முடிச்சுக்கணுமோ தவிர மற்றவங்ககிட்ட அதுக்காக ஆர்கியூமெண்ட் பண்ணி நிரூபிக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு முடிச்சிக்குங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட் ஐயாட்டிருந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு இது இது ஒன்று தான். நீங்கள் இது அதாவது மொத்தமாக உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருச்சு, இதை முடிச்சிக்குங்க, ஃபர்தராக வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். யாருக்கிட்டையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றார். சரின்னு ரிட்டன் பேக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஞான விடுதலை புக்கை தமிழில் எழுதின காப்பியை சீரியஸாக உட்காந்து படிக்கிறேன். அப்போ தான் தமிழில் வந்து புக்காக கூட வரல, ஜெராக்ஸ் தான். அதை வந்து நல்லா படித்து எத்தனை தடவை படித்தேன்னு கணக்கு கிடையாது, அவ்வளோ சீரியஸாக உட்காந்து படிக்கிறோம். நைட்டு 1 மணிக்கோ 2 மணிக்கோ பாத்ரூம் போவேன். திடீர்னு யோசனை வரும், அந்த ஒரு சாப்டர் எடுத்து படிச்சுட்டு பாத்ரூமில் படிச்சுட்டு வந்து எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்குவேன். அப்படியே ஒரு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து எத்தனை தடவை 1000 தடவை படித்தேங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் எடுத்து அது ஒரு லைப்ரரி ரெஃபர்ட்ரி மாதிரி பார்க்குறது. படிச்சுட்டு இருக்கும்போதே டக்குன்னு அந்த வெயிட்டேஜ் கப்புன்னு காலியாகிறது தெரியும், தூக்கி வச்சுட்டு உட்காந்துரும். இப்படி போயிட்டுருக்கு, இப்படி ஆச்சு. இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சால் எப்படி புரிஞ்சிக்கிட்டேங்கிறது ஒரு ஒர்க் அவுட் உங்களுக்கு தெரியும், சரியா? அந்த எதிர்மறை உணர்வுன்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி எனக்கு கார் டிரைவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பய உணர்வு இருக்கும். எல்லாருக்குமே கூட இருக்கும், எனக்கு இருந்தது நான் சொல்கிறேன். கார் வந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சாவி போட்டேன்னா என் மனசிலிருந்து சொல்லும், இன்னும் கொஞ்சம் தூரம் போன வாட்டி அங்கே ஆக்சிடெண்ட் ஆயிரும், அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்காது, டாக்டரு இருக்க மாட்டார், பிளட்டு கிடைக்காது. ஓகே, வண்டி ஸ்டார்ட் கூட பண்ணல. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? என்னுடைய நிலவரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஓகே, ஆனால் மறுபடியும் எனக்கு வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் காப்பு போட்டுக்கொள்ளுங்கள். நான் சார் யாரையும் தயவு செஞ்சு தவறாக சொல்கிறேன்னு நினச்சிக்கூடாது, நான் எடுத்த எஃபோர்ட்டை பேசுகிறேன், சரியா? மனசில் வந்து இறைவன் அத்தனை பேரையும் ஹெல்ப்பு கூப்பிட்றேன். என்னன்னு எப்படியாச்சும் எனக்கு இந்த மனசில் தோன்ற இந்த எதிர்மறையான இந்த ஃபீலிங்கிலிருந்து விடுபடுத்துங்கன்னு அத்தனை பேரையும் ஹெல்ப்பு கூப்பிட்றேன். எல்லாம் கூப்பிட்டு நல்லா கண்ணை மூடி ஈஸ்வர் மகாவிஷ்ணு ஒருத்தர் உடல் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஹெல்ப்புகளெலாம் கூப்பிட்டு இறை சக்தி எல்லா சக்தியும் கூப்பிட்டு
சாவி போட்டால் ஆக்சிடெண்ட் ஆகிடும், டாக்டர் இருக்க மாட்டார், ஹாஸ்பிட்டலும் இருக்காது, பிளட்டு கிடைக்காது. இதான் கதை. எது பண்ணி ஒன்றும் பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. அடுத்தது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, தவ நிலையில் மன அலைச்சூழல் குறைந்த நிலையில் நீங்கள் வந்து உங்கள் மனதில் சங்கல்பம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆள் மனதில் பதிவு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்களும் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. நான் என்ன பண்ணுறேன், துரியம் துரியாதீத தவத்தில் போயிட்டு அதிலிருந்து துரிய நிலையில் வந்து மைண்டுக்கு சங்கல்பம் பண்ணுறேன், நான் நல்லபடியாக மனதில் பயம் இல்லாமல் கார் ஓட்டுவேன், பயம் இல்லாமல் கார் ஓட்டுவேன் இப்படின்னு சங்கல்பம் சொல்லி முடிச்சுட்டு, அப்போல்லாம் நல்ல ஜில்லுன்னு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் காரை தொட்ட சாவி போட்டால் ஆக்சிடெண்ட்டு ஆகிடும், டாக்டர் இருக்க மாட்டார், ஹாஸ்பிட்டலில் இருக்காது, பிளட்டும் கிடைக்காது. இதே தான் ஒரே ஒரு ஓட்ட ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்கள்ல, திரும்ப திரும்ப அதே ரெக்கார்டு தான், ஒன்றும் நடக்கலை. இது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஓகே, இதை நான் வந்து ஐயாட்ட அடுத்தது வந்து கேட்குறேன். ஏன்னா இப்போ தான் ஒரு ஐடியாவுக்கு வரோம், நம்மளுடைய 18 ஆண்டுகள் பிரச்சனை என்ன. இதுக்கு நான் வெவ்வேறு வகையில் எத்தனையோ ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டன அத்தனை முயற்சிகளையும் இந்த கார் டிரைவிங்கில் மனசில் எந்த டென்ஷனும் இல்லாமல் எதிர்கொள்ளணுங்கிறதுக்கு நான் எடுத்த முயற்சி, எதுலேயுமே எனக்கு ரிசல்ட்டு கிடைக்கவே இல்லை. அப்போ தான் கடைசி ஐயாட்ட தான் இப்போ நம்ம பேசிட்டோம்ல. இப்போ நம்ம முதல்ல தானாக வருது தானாக போகுது, நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை, அதுவுமே தானாக தான் வருதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ அதுவும் முடிஞ்சு வச்சு சரியா. இப்போ போயிட்டு இதை கேட்குறேன், ஐயா இந்த பிரச்சனை எனக்கு இருந்துக்கிட்டே இருக்க ஐயா அப்படின்னேன். அப்படியா, இந்த எண்ணெல்லாம் தானாக வருதா நீங்களாக கொண்டு வரீங்களான்னு கேட்டார். ஆஹா, யாராவது விரும்பி கொண்டு வருவாங்களா, டாக்டர் இருக்க மாட்டார், ஹாஸ்பிட்டல் இருக்காது, பிளட்டு கிடைக்காதுன்னு யாராவது விரும்பி செய்வோமா, விரும்புவோமா, கண்டிப்பாக இல்லை. இல்லைங்க, தானாக தான் வருது, தானாக வந்து அது தாட்டு தானே அப்படின்னாரு. தானாக வந்தால் என்ன, தாட்டு தானே, ரெண்டு நாள் கிளாஸில் அதுதானே சொன்னாங்க, தானாக வந்தால் என்ன, அது நாம் ஏதாவது எஃபோர்ட் போட்டோமா தானாக வருதா சொல்லுங்கள். நீங்கள் சந்தேகம்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நான் டீட்டெயில்டாக பேசுகிறேன். கொஞ்சம் தயவு செஞ்சு நல்லா நீங்கள் கிளியராக ஒர்க் அவுட் வந்துடணும், டவுட்டே இருக்கக்கூடாது. நாளை காத்தால எல்லாருமே பழுச்சுன்னு இருக்கணும். தானாக வந்தால் தாட், கரெக்டு தானே, அதாவது தாட்டுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, என்னுடைய முயற்சி சிறிதும் இன்றி எனக்குள் வருவது தாட், சரிதானா. இதில் யாருக்கா சந்தேகம் இருக்கா, என்னுடைய எஃபோர்ட் கொஞ்சம் கூட இல்லாமல் எனக்கு வர்றதுக்கு பேர் தாட். வந்த தாட்டை என்னுடைய நான் இவ்வளோ நாள் சேகரித்து வச்சுருக்கிற மெமரியில் இருக்கிற விஷயத்தை வச்சு நானாக அந்த வந்த தாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி திங்க் பண்ணுறதுக்கு பேர் தான் திங்கிங். புரியுதில்ல, தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, இதில் யாருக்காவது எதாவது டவுட் இருக்கா, இது புரிஞ்சதுனா தான் நான் அடுத்து சொல்கிறது உங்களுக்கு புரியும். யாருக்கா டவுட் இருந்தால் தயவு செஞ்சு கேளுங்க, இல்லைன்னா நான் மேற்கொண்டு சொல்கிறது உங்களுக்கு புரியாது. தாட்டுனா எது, திங்கிங்னா எதுன்னு தெரியுதா, தானாக வர்றது தாட். வந்த தாட்டை நான் இவ்வளோ நாள் சேகரித்து வச்சிருக்கிற அறிவை கொண்டு டெவலப் பண்ணுறல்ல, அதுக்கு பேர் திங்கிங். ஓகேவா, இதில் ஒன்றும் குழப்பம் யாருக்கும் இல்லையே, தெளிவு தானா. எந்த கேள்வி, திங்கிங் தான், ஆ அறிவு பயன்படுத்தானே கேள்வியை கேட்குறீங்க, அது திங்கிங் தான். சரி, போகலாமா ஃபர்தர். ஓகே சரி, இப்போ நம்ம ஐயாட்ட கேட்டோம், தானாக வருது நாமளாக ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டாங்க. சரி, அப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, ஓ மனசுக்குள்ள அது பாட்டுக்கு ஹாஸ்பிட்டலு, டாக்டர் இருக்க மாட்டார், பிளட்டு கிடைக்காது, ஆக்சிடெண்ட் ஆகிடும், இதெல்லாம் என்ன, அகமா புறமா, அகமா புறமா, என்னுடைய எனக்கு மட்டும் தெரியுமா மற்றவங்களுக்கு தெரியுமா, எனக்கு மட்டும் தெரிகிறதுக்கு பேர் என்ன, புரிஞ்சுதா உங்களுக்கு, என இது இது நான் எனக்குள்ளே இப்படி இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா, தெரியாது, எனக்குள்ளே மட்டும் தெரிகிறது தான் அகம், சரிதானா. இப்போ இது புரிஞ்சிச்சு.
அப்போது இது வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, நம்மளுடைய அக உறுப்புகள் எல்லாம் செயல்படுதில்லை. ஜெர்மனி ஒரு கதை சொன்ன அப்படியே கேட்டிங்களா, குரங்கரை அக உறுப்புகள்லாம் தன்னிச்சையாக செயல்படுதில்லை. அது மாதிரி தான் என்னுடைய மனசு என்ன செயல்பட்டுக்கிட்டு இருக்குதுங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். தாட்டு வர்றதுங்கிறது அப்படித்தான் அப்படின்னு. இப்போ இந்த எதிர்மறையான எண்ணங்களும் தாட்டு தான், சரியா? அப்போது அது வந்து நேச்சுரலாக வருதுன்னு நம்ம எடுத்துக்கணும். நான் இந்த தாட்டுக்கு கவனம் செலுத்தணுமா, நானாக செய்கிற திங்கிங்க்கு கவனம் செலுத்தணுமா? அதாவது அகத்துக்கு கவனம் செலுத்தணுமா, புறத்துக்கு கவனம். திங்கிங்னாலும் எடுத்துக்கலாம், கார் ஓட்டுறதே வச்சுக்குவோம். அதாவது சாவி போடுறேன், காரில் சாவி போடுறேன், எனக்குள்ளே வந்து ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பிளட்டு இப்படி ஒரு பக்கம் ஓடுது. இது என்ன? தாட்டு, அகம், சரிதானா? அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. நான் இப்போ என்ன பண்ணணும், அதுக்கு கவனம் செலுத்தணுமா, இல்லை கார் ஓட்டுறதுங்கிற வெளி செயலுக்கு கவனம் செலுத்தணுமா? எக்ஸ்டர்னல் ஆக்ஷன். எது ட்ரைவ் தானே எக்ஸ்டர்னல் ஆக்ஷன், புரியுதுல்ல? எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுக்கான கார் டிரைவிங்க்கு கவனம் செலுத்தும். எங்கே கீர் யூஸ் பண்ணோம், எங்கே கிளச்சப் பண்ணணும், பிரேக் எங்கே வைக்கணும், பிரேக் எப்படி அப்ளை பண்ணணும், எந்த இடத்துல எப்படி கீர் ஷிஃப்டை யூஸ் பண்ணணும், கண்ணாடி ரியர் மிரரை எப்படி பார்க்கணும், சைட் கண்ணாடி எப்படி பார்க்கணும், இதெல்லாம் பற்றி யோசிக்கிறது, இது எப்படி பயன்படுத்துறதுங்கிறதெல்லாம் என்ன என்னுடைய திங்கிங்கை என்னுடைய ஆக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். புரிஞ்சுதா? நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான் எல்லா விஷயத்துக்கும். ஓகே, அதுக்கு தான் இதை ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசுகிறோம். ஓகேவா? இப்போ என்னுடைய மனசுக்குள்ளே வர்ற ஆஸ்பத்திரி, டாக்டரு, பிளட்டு, இதெல்லாம் என்ன? அக உணர்வு. இதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணணுமா? பண்ண தேவையில்லையா? பண்ண தேவையில்லை. அதெல்லாம் தாட். நானாக செய்கிற செயலுங்கிறது எது? ட்ரைவ், கார் ஓட்டுதல்ங்கிறது நானாக செய்கிற செயல், சரிதானே? அந்த நானாக செய்கிற செயலுக்கு என்னுடைய அறிவை பயன்படுத்தி ட்ரைவ் பண்ணுறது தான் நான் செய்கிற வேலை. இதில் எது அகம், எது புறம்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி, எது தாட்டு, எப்படி திங்கிங்கை ஆக்ஷனுக்காக கன்வெர்ட் பண்ணணுங்கிறதும் உங்களுக்கு புரியுதா? ஒன்றும் குழப்பம் இல்லையே, ரைட். இப்போ என்னாச்சு, இப்போ இதெல்லாம் புரிஞ்சு போச்சு வச்சுக்குவோம். இப்போ காரை நாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது எனக்கு ஹாஸ்பிட்டலு, டாக்டரு, பிளட்டு தோணுமா தோணாதா? தோணுமா தோணாதா? தோணாதா? தோணும், தோணும் தானே? இது இல்லை இல்லை, இப்போது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெளிவாக புரிஞ்சிட்டேன். ஓகே, இப்போது நான் காருக்குள்ளே கீ போட்டேன், எனக்குள்ள டாக்டரு, ஹாஸ்பிட்டலு, பிளட்டு தோணுமா தோணாதான் சொல்லுங்கள். தோணாதுன்னு யாராவது சொல்கிறீங்களா, தோணுன்னு சொல்கிறீங்களா? எல்லாருமே தோணுன்னு தான் சொல்கிறீங்களா? தோணாதுன்னு யாரும் சொல்லலையே. இல்லை அது பாட்டு, இப்போ வருமா வராதான்னு தான் கேள்வி. எது தாட்டே வராதா? ஏன் வராது? வரும் இல்லை ஆ, அப்படிலாம் இல்லை. நீங்கள் மாற்றிலாம் சொல்லாதீங்க, எது உண்மையும் அதை சொல்லுங்க, மாற்றிலாம் சொல்ல வேண்டாம். இல்லை, செயலில் கவனம் செலுத்துறதுங்கிறது நான் செய்கிற வேலைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது, அது ஓகே. என் மனசில் இந்த எண்ணம் வருமா வராதா? இல்லை, கீ போட்டாலும் வந்துகிட்டே தானே இருக்குது, வருது. இல்லை இல்லை, வேலை உங்களுக்கு வேலையை கவனிச்சாலும் இடையில் அப்படி கண்டினியூஸாக இருக்கும்போது இந்தாண்ட உள்ள ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இல்லை இருக்குல்ல, இருக்குல்ல. அதெல்லாம் நெக்ஸ்ட்டு. இதில் இப்போ நாம் வந்து இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் அப்படி வச்சுக்கிங்க, முதல் முதல் ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு வருமா வராதா? வரும். எனக்கு வந்துச்சு, உங்களுக்கு வருமா வராதா? நீங்கள் ரொம்ப என்லைட்டன் கூட இருக்கலாம், நான் அந்தளவுக்கு இல்லையில, எனக்கு வந்துச்சு அப்படி வச்சுக்கலாம். எனக்கு அதே மாதிரி இதெல்லாம் வந்துச்சு. இப்போ உடனே நான் என்ன சொல்லிக்கிட்டேன், இந்த ஆண்ட என்னுடைய அக உணர்வுக்கு நான் எந்த பொறுப்பும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கவனம் செலுத்த வேண்டிய பகுதி
வெயிலில் செய்கிற வேலையான கார் டிரைவில் பிரேக்கு, ஆக்சிலேட்ரு, கிளச், ரியர் மிரரு, இந்த மிரர், இதை கவனம் பார்த்து ஓட்டுறது தான் நான் செய்ய வேண்டிய வேலை. இது என்ன வேணால் சொல்லிவிட்டு அதை நம்மளால் டீல் பண்ண முடியுமா? என்றைக்குமே அகத்தை நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வரவே முடியாதுங்கிறது தான் டோட்டல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அப்போ அங்கே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு அங்கே வேலையே இல்லை அப்படின்றது தெளிவாக புரிஞ்ச உடனே அது எப்படி வேணால் இருந்துட்டு போட்டுன்ட்டு நான் பாட்டுக்கு கியர் ஷிஃப்டிங்கு, கார் டிரைவிங்கு, இதுக்கு போயிட்டேன். இது இது பாட்டுக்கு இருக்குது, நானாக அதுக்கு வந்து நானாக செலுத்தக்கூடிய கவனத்தை விட்டுட்டேன். நான் வந்து கவனத்தை உள்ளே இருக்கிறத விட்டுட்டு வெளியில் காருக்கு திருப்பிக்கிட்டேன். அது உள்ளே இருக்கிறது அதுவாக எப்படியானாலும் அதை பற்றி எனக்கு அவசியம் கிடையாது, அதை என்னால் நிர்வாகம் பண்ண முடியாதுன்னு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. உள்ளே வர்ற எதையாவது சரி பண்ண முடியுமானோ ஒன்றும் பண்ண முடியாது. டாக்டர் ஹாஸ்பிட்டலில் என்னால் மாற்ற முடியாதுன்னு நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். அது என்றைக்கு அதுவாக அமைஞ்சு ஆஃப் ஆகுது ஆட்டு மொத்த வர நானாக செய்ய முடியாதுன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாச்சு. நான் டிரைவ் பண்ணுற வேலைக்கு என்னுடைய கவனத்தை வெளிப்பக்கமாக புறத்தை நோக்கி கொண்டு வந்தாச்சு. கார் டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி ஒரு உள்ள இந்த எமோஷ்னல் இருக்கிறதுனால ஒரு பதட்டமும் படபடப்பும் கொஞ்சம் இருக்க தான் செஞ்சுது, இல்லாமலாம் இல்லை. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இந்த உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ரெஸ்பான்சிபிள் கொடுக்காமல் இருக்கும் போது என்ன வந்து கேட்டிங்கன்னா அதனுடைய அழுத்தம் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஓகே, இது குறையவும் இந்த டிரைவிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெர்ஃபெக்ஷனும் நேர்த்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. கொஞ்சம் நாள் கொஞ்சம் அதாவது ஒரு 2 மாதம் 2.5 மாதம் 3 மாதத்துக்குள்ளே இந்த இது வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக முதல்ல அரை மணி நேரம் இருந்த அந்த தாட்டோடைய எதிர்மறை ஃபீலிங்கு 25 நிமிஷம் குறையுது, 20 நிமிஷமாகுது, 15 நிமிஷமாகுது, 10 நிமிஷமாகுது, படிப்படியாக குறையுது. அப்படி இந்தாண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிரைவிங்கு பெர்ஃபெக்ஷன் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி எங்கள் நண்பர்கள் கூட நான் காரில் உட்காந்தேன்னு வச்சுக்கோங்க, கார் யார் இவங்கட்டியா, நமக்கு இருந்த குறை தைரியத்தையும் அவன் முடிச்சிருவான். கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அவன் என்ன பண்ணுவான், சொன்னோடனே நமக்கு இன்னும் நமக்கு மோர் ரொம்ப வீக்காகி போய் நம்மளால வேலைக்கே ஆக முடியாதாட்டுங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடுவோம். இப்போ என்னாச்சு, இது டோட்டலாக டவுன் ஆகி இந்த ஆண்டு ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபெக்ஷன் ஆகுது டிரைவிங். ஒரு 3 மாதம் அளவில் இது கம்ப்ளீட்டாக இந்த டாக்டர் ஹாஸ்பிட்டல் பிளட் எல்லாம் கும்பிட்டு வெளியே போயிட்டாங்க. இந்த ஆண்டு டிரைவிங் பர்ஃபார்ம் ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம ஒரு நிரூபித்து பார்த்துடணும் இல்லையா. ஏற்காட்டுக்கு போயிருக்கீங்களா நீங்கள்லாம்? ஏற்காட்டில் சேவராயன் ஹில்ஸ்ன்ட்டு ஒன்று இருக்குது, அதில் ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஏறி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். யாரையும் கூப்பிடாமல் நான் மட்டும் சிங்கிளாக கார் எடுத்துக்கிட்டு எங்கே போயாச்சு, ஏற்காடு சேருராயன் ஹில்ஸ் போய் நிறுத்தியாச்சு. நிறுத்திட்டோடனே சொல்லிட்டேன், சரவணா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். இதுதானே சரியான ஒரு அணுகுமுறை, சரிதானே? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு பாதிக்கிற ஒரு விஷயம்னா இதில் எது அகம், எது புறம், எது ஃபிசிக்கல் மேட்டர், எது மென்டல் மேட்டர். ஏன் சொன்னாங்கல்ல, அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். எது ஃபிசிக்கல் மேட்டர், எது மென்டல் மேட்டர். ஃபிசிக்கல் மேட்டருக்கு அதுதான் ஆக்ஷன் ஓரியன்ட் செயல் வடிவமானது, அதுக்கு கவனத்தை செலுத்தணும். மென்டல் ஓரியன்டுக்கு என்ன பண்ணணும், அது அகம் சம்மந்தப்பட்டது, அங்கே நமக்கு வேலையே இல்லைன்னு முடிச்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விஷயத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இதை யார் அனலைஸ் பண்ணி முடிவு கூறணும்? எனக்கு கார் இருக்கலாம், உங்களுக்கு என்னவா இருக்கலாம் எனக்கு தெரியாது, நீங்கள் என்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம்லாம் கூட கிடையாது. ஏதோ வேணா இருந்துட்டு போட்டோம், ஏதோ ஒரு விஷயத்தில் எல்லாருமே, ஏதோ ஒரு விஷயத்தில் சஃபர் ஆகாதவங்க யாருமே கிடையாது. ஓகே, ஏதோ ஒரு விஷயத்தில் சஃபர் ஆகிருக்கும், சரிதானே? இந்த விஷயம் தெளிவாக புரிஞ்சுதான், இதில் ஏதாவது டவுட் இருக்கா? கொஞ்சம் தயவு செஞ்சு பேசணும். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு நாளைக்கு இருந்து இந்த தாட்டு திங்கிங் அகம்புறம்னா என்ன வரக்கூடாது, டவுட்டே வரக்கூடாது. யார் அகன்னு கேட்டாலும் எஸ் அங்கே நமக்கு ஒன்றும் வேலை இல்லைங்க, வெளில தாங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும். தாட்னா அது தானாக வர்றதுங்க, நம்ம அங்கே ஒன்றும் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் என்ன சொல்லணும் நீங்கள்? புரிதல் நடந்திருக்கணுமா நடந்திருக்க வேண்டாமா?
இதுதானோ புரிதல். புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு இதெல்லாம்? எதுக்காக டவுட் இருக்கா? தயவு செஞ்சு கொஞ்சம் ஏதாவது டவுட் இருந்தால் மனம் திறந்து தயவு செஞ்சு பேசுங்க. நீங்கள் ஐயாவது வந்து யோக சிகிச்சைன்னு ஒரு புக் இருக்குது, அதை நீங்கள் படிச்சிங்களா? அந்த புக்கை படிங்க. நான் வந்து இதுக்கு உங்களுக்கு நாளைக்கு வந்து அது ஒரு சாப்டர் வச்சுருக்கிறேன். இந்த ஃபிசிக்கல்லையும் மைண்டையும் உமர் ஃபாருக் சொன்னாங்க இல்லையா, அதை எப்படி இணைச்சி பார்க்குறதுங்கிறத நாளைக்கு, அதை ஒரு எனக்கு ஏற்பட்ட ஒரு நாலு இன்சிடென்ட்டு ஐயாவதுமே அந்த டாப்பிக்கை நாளைக்கு சொல்லுவாங்க. அதுக்காக தான் அதை நாளைக்கு வச்சுருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நாளைக்கு அதை நம்ம வந்து இதே மாதிரி ஒரு டிஸ்கஷனெலாம் நாளைக்கு அதை நம்ம பேசிடலாம். இந்த தாட் திங்கிங் அகம்புறம் இதில் ஏதாவது டவுட் இருக்குதா? சரியா? சரி. இப்போது வெளியில் கார் டிரைவிங் வேலை இருந்தது, வேலை செஞ்சேன், கரெக்ட். இப்போ நான் நைட்டு போய் வீட்டில் படுத்துட்டேன், வீட்டுக்கு போய் படுத்தாச்சு, தூங்கிடுவோண்ணா படுத்த உடனே வீட்டுக்கு போய் என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுத்துட்டேன் சார். தாட் வந்து உடனே திங்கிங்லாம் ஏற்படாமல் அப்படியே நீ தாட்டு தான் நல்லா தூங்கியிருப்பான்னு உடனே தூங்கிடுவீங்களா? தூக்கம் வராது, கரெக்ட். ஆமாம். சரி, இப்போது நமக்கு நைட்டு பெட்டில் படுத்தவாட்டி என்ன வேலை இருக்குது? ஃபர்தராக புறத்தில் என்ன வேலை இருக்குது சொல்லுங்கள், சொல்லுங்கள். ஏதாவது வேலை இருக்கா? கண்ணை மூடி தூங்கணுமா? தூக்கம் நாம் வர வைக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து ஒரு ஆஃபீஸ் வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு நிர்வாகம் இருக்குது, சார் வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஃபீல்டில் இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபீல்டில், யாரோ ஒருத்தர் ஹவுஸ் வீட்டில் இருக்கவங்க அவங்களுக்கும் நாளைக்கு பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும், காத்தால் ஸ்கூலுக்கு மார்னிங் என்ன பண்ணும், இடையில் லஞ்சுக்கு என்ன பண்ணும், இப்படி அவங்கள எல்லாருக்கும் நான் சொல்கிறது, அவங்கவுங்களுக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு நாளைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து நைட்டு சாப்பிட்டாச்சு, எல்லாம் முடித்தாச்சு, பெட்டில் படுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு செய்ய போகிற வேலை சம்மந்தமாக எனக்கு பாட்டுக்கு ஒரு திங்கிங், ஒரு தாட்டோ திங்கிங்கோ ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து நாளைக்கு ஃபஸ்ட்டு ஒரு தாட்டு தான் வரும், வந்ததை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம லெவலுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஏற்றி அதை திங்கிங்காக டெவலப் பண்ணி தூக்கத்தை கிட்டேயே சேர விடாமல் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை. இப்போ உடனே என்ன பண்ணுவோம், ஒரு சொல்யூஷன் வேறு அதில் வரும், நாளைக்கு இது இப்படி டீல் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தோடனே, சூப்பரான ஐடியாப்பா, உடனே எடுத்து என்ன பண்ணுவேன், ஒரு டைரியில் இந்த விஷயத்தை நம்ம இப்படி அணுகலாம் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் படுத்துக்குவேன். கொஞ்ச நேரம் கழித்து அடுத்தது இன்னொரு விஷயம் அப்படியே லைட்டாக ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் அப்படியே வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும், அடா இது சூப்பராக இருக்க எடுத்து ரெண்டாவது எழுதுறேன், வச்சாச்சு. அடுத்தது கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், கொஞ்சம் அப்படியே குறுக்கில் ஒரு பாத்ரூம் எழுந்துட்டு போயிட்டு வரேன், அப்போது ஒரு சிந்தனை வருது, கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணுறேன், இன்னொரு பாயிண்ட் கிடைக்குது, மறுபடியும் எடுத்து ரைட்டப் பண்ணி ஒன்று வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. விடிய விடிய தூங்குவோனா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன், நம்ம வந்து என்ன பண்ணலாம் அதிகபட்சம்னா, சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு செய்கிற வேலையை ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு கிளாரிட்டிக்கு கூட சொல்கிறேன், என்னென்ன செய்யலாங்கிறத ஒரு குறிப்பு நோட் பண்ணி வச்சுட்டா என்னாச்சு, பேனாவை போட்டுட்டு நோட்டை மூடுற மாதிரி இங்கே திங்கிங் பேட்டர்னையும் க்ளோஸ் பண்ணி மூடிடணும். இனி எது நடந்தாலும் விடிஞ்சு தான், திங்கிங் அதுவாக வந்துட்டு போட்டோம், நம்மளாக திங்க் பண்ணுறது மட்டும் தேவையில்லை. ஆ, தாட்டு அதுவாக வந்துட்டு போட்டோம், வந்ததை அன்கான்சியஸாக திங்கிங் ஆனால் கூட தப்பு இல்லை, உங்கள் கவனமே இல்லாமல் வந்ததை எடுத்து நீங்களாக திங்க் பண்ணால் கூட தப்பு இல்லை, உங்களுடைய முழு கவன நிலையோட வில்ஃபுல்லாக திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, புரியுதில்ல? ஏன்னா நம்ம செயல் பண்ணுறதுக்கு அங்கே எந்த வேலையுமே நமக்கு இல்லை. தூங்குறதில் பெட்டில் படுத்துட்டு என்ன வேலை செய்ய போகிறீங்க? எல்லாருமே அப்போ தான் வேலை செய்கிறோம், எல்லாருமே பெட்டில் படுத்துட்டு தான் கடுமையான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தூங்குறதே இல்லை. ஓகே, இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே நமக்கு வேலை இல்லைன்றதை தெளிவாக புரிஞ்சுட்டு, அப்புறம் என்னென்னா, அப்புறம் தூக்கம் எப்படி வரும் அப்படின்னா, திங்கிங்க்கு நீங்களாக செய்கிற திங்கிங்லேருந்து விடுபட்டிங்கன்னா திங்கிங் என்ன ஆகும், முள்ள முள்ள ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகுமா ஆகாதா?
எப்படி நம்ம ஒரு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் என்ன ஆகும்? முதல் சொன்னல எதிர்மறை என்ன உணர்வு என்னாச்சு, நாமளாக அதுக்கு ஒன்றும் பண்ண தேவைன்னு புரிஞ்சவொடனே என்னாச்சுன்னா அப்படியே முல்ல முல்ல குறைஞ்ச மாதிரி இந்த அன்கான்சியஸாக திங்கிங் ஆகிறது கூட அப்படியே ரிடியூஸ் ஆகி தாட் லெவலில் தாட்டே வந்து ஒரு தாளாட்டாக மாறிவிடும். பிள்ளைங்களை தூரி ஆட்டுவாங்கள்ல அந்த மாதிரி நமக்கு தாட்டே வந்து ஒரு தாளாட்டாக மாறிடும். தாட்னால் நமக்கு என்ன கஷ்டம்? எப்போ தூக்கம் வருதோ அப்போ வந்துட்டோம். நமக்கு தேவை என்ன பண்ணுன்னா ஒரு இருட்டான சூழ்நிலை தான் வேணும். நீங்கள் பாட்டுக்கு கண்ணை மூடி தாட் லெவலில் எது வந்தால் தான் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எப்போ தூங்குனீங்களோ அப்போ தூங்கிடுவீங்க. இது ரெண்டையும் எதுக்கு சொல்கிறேன்னா வெளியில் வேலை இருக்கும்போது தான் நம்ம அறிவை பயன்படுத்தி வேலை செய்கிறோம். வெளில வேலை இல்லாத போது என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ண தேவையில்லை. இவ்வளோதான் கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா? அறிவுங்கிறது இங்கிலீஷ் மருந்து பார்த்துருக்கீங்களா? இங்கிலீஷில் ஆயின்மெண்ட் சொல்லுவாங்க, இட் இஸ் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி நாட் இன்டர்னல் அப்படின்னு போடுவாங்க. அறிவை புற வாழ்க்கைக்கு வெளிப்புற உபயோகத்தை மட்டும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆயின்மெண்ட்டு தான் அறிவு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேட்ரே முடிஞ்சது. ஆயின்மெண்ட்டை உள்ள அப்ளை பண்ணக்கூடாது, முடியாது, கூடாது. புரிஞ்சுதுங்களா? அறிவை வந்து உள்ளே பண்ணுறது தான் நம்மளுடைய இயல்பாக இருக்கிற லிபரேஷனுக்கு எது தடை பண்ணுது? என்னுடைய அறிவு தான் உள்ளே போயிட்டுருக்கிறதுக்கு தகராறு பண்ணிகிட்ருக்கு. அதாவது இயற்கையான ஓட்டத்தை எது தகராறு பண்ணுது? என்னுடைய அறிவு உள்ளே குறுக்கீடு செய்கிறதுனால தான் அத்தனை தகராறுமே. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியுதா? அறிவு மனசை சரி பண்ணுறதுக்கா வெளி உலக காரியங்களை செய்வதற்கா? பதில் சொல்லுங்கள். வெளி உலகத்துக்கு தான். எப்பெல்லாம் நீங்கள் உள்ளக்குள்ளே போய் மனசை சரி பண்ணுறதுக்கு அறிவை பயன்படுத்துகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியுதோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? அப்பா நீ போயிட்டு வாப்பான்னு சொல்லி விட்டுட்டா போதும். தெரியும்போது விட்டுற, தெரியும்போது விடுறதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? உங்களுக்கே நல்லா தெரியும்போது விட்டுறலாம் தானே. தெரியாத போது நடக்கிறதுக்கு நம்ம பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டோம். எப்போ உங்களுக்கே வில்ஃபுல்லாக நான் தான் என்னுடைய மனசுக்குள்ளே பூந்து என்னுடைய அறிவை வச்சு சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? விடுபட்டால் போதும். இதில் ஒன்றும் கஷ்டம் இல்லையே. எப்போ தெரியுதோ அப்போ விட்டுருங்க. இந்த விஷயம்லாம் நல்லா புரியுதா? இல்லை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிட்டா அடுத்தது உங்கள் இன்றைக்கி தூங்கி எழுந்துச்சிங்கன்னா நீங்கள்லாம் யார் ஆகிட்டீங்க இப்பயே? சூப்பர், வெரி குட், வெரி வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ தான் இதுதான் வேணும். சரி, இப்போ வந்து நீங்கள் எல்லாம் நான் கொஞ்சம் இந்த புரிஞ்சுக்கிறதுக்காக சில உதாரணம் சொல்கிறதுக்காக உங்களுக்கு வச்சுருக்கிறேன். ஜூக்கு போயிருக்கிறீங்களா? ஜூ, மிருக காட்சி சாலை போயிருக்கீங்களா? ம், சரி. அங்கே போய் பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், கரடி இருக்கும், பாம்பு இருக்கும், முதலை இருக்கும், வைல்டு அனிமல்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதை எல்லாமே தனித்தனி ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சரி, நீங்கள் அதெல்லாம் என்றைக்காச்சும் கூர்ந்து கவனித்து பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு, இப்போ நான் கேட்குறேன், அதெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் தெரியுமா? பார்த்துருக்குறீங்களா? இல்லை, இறைச்சி சாப்பிட்றது ஓகே, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசந்து தூங்குமா? ஆ, சரி. இப்போ இந்த சிங்கெல்லாம் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி போயிட்டு அப்படி திரும்பி வரும், அப்படி போயிட்டு அப்படி திரும்பி வரும். பார்த்துருக்கீங்களா? ஒரே அந்த ஒரு ஸ்டெப் அப்படி போயிட்டு போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் சவுண்டை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும், ஒரு அப்படின்னு இருக்கும். நீங்கள் இதை கொஞ்சம் க்ளோஸாக கவனிச்சிங்கன்னா தான் தெரியும். நீங்கள் அடுத்து மிருகாட்சி சாலைக்கு போனீங்கன்னா இதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஓகே, அப்போது அந்த சிங்கெல்லாம் என்ன சொல்லுது, அந்த புலியெலாம் என்ன சொல்லுது, அந்த கரடியெல்லாம் என்ன சொல்லுது? சூப்பர், கரெக்ட். அதுதான் நாம் என்ன பண்ணிருக்கிறோம், அடைச்சி வச்சுருக்குறோம். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஜூ கேட்டையும் உடைச்சிட்றோம், அந்த அத்தனை மிருகத்து கேட்டையும் உடைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஆளுங்களை கொல்லுமா இல்லை காட்டுக்கு ஓடுமா? பதில்,
அதனுடைய நோக்கம் ஆளுங்களை கொல்றது கண்டிப்பாக இல்லை. அதனுடைய ஒரிஜினல் நோக்கம் என்ன? அது சுதந்திரமாக இருக்கிற ஃபாரஸ்ட்டை நோக்கி தான் அது ஓடுமோ தவிர, யாரையும் போய் இவன் தாம்மா அன்றைக்கி நமக்கு சோறு போடலன்னு இவன் அடிக்கலான்லாம் எந்தமே நினைக்காது. அது அதனுடைய நேச்சுரல் பிளேஸுக்கு ஓடுறது தான் அதனுடைய ஒரிஜினல். ஜூ புரிஞ்சிச்சா? நாம் எல்லோரும் உள்ளுக்குள்ளே ஒரு ஜூ வச்சுருக்கோமா? இருக்குது தானே? இருக்குதா இல்லையா? ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு பெரிய ஜூ இருக்குது. என்ன சொல்லிடுறோம்? நீ மட்டும் வெளியே வந்துடாத. யார்? எனக்குள்ள நான். சொல்கிறோமா சொல்லலையா? நீ மட்டும் வெளியே வந்துடவே வந்துடாத. அது வராமல் இருக்கிறதுக்கு பல பயிற்சி முயற்சிகள்லாம் வேறு. அதானே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? பயிற்சி முயற்சிங்கிற பேரில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? நீ மட்டும் வெளியே வந்துடாத. ஒரு ஆட்டோ சஜஷன், ரெண்டு ஆட்டோ சஜஷன் பண்ணிடலாம். இன்னும் ஒரு அரை மணி நேரம் தியானத்தை கூடுதலாக பண்ணிடலாம். எப்படியாச்சும் சரி பண்ணி நீ மட்டும் வெளியவே வந்துடாத அப்படின்னு அதை எவ்வளோ அமுத்தி லாக் பண்ண முடியுமோ, ஒரு பூட்டுக்கு ரெண்டு பூட்டு போட்டு மெயின் கேட்டுக்கு மூணு நாலு பூட்டை போட்டு வெளியவே வந்துடாதன்னு அமைக்க வச்சுருந்தோம். அது ஆனால் சும்மா இருக்குமா? சதா நமக்குள்ளே என்ன இருக்கும்? அப்பப்போ சர் 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 சர்னு உள்ள பொழுதுனிக்கும் பொறுமிக்கிட்டே இருக்கும். பொறுமிக்கிட்டே இருக்குதா இல்லையா? என்கிட்ட சொல்லாதீங்க, உங்களுக்குள்ளே எல்லாருக்குமே இது நான் தெரியும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக இருக்கா இல்லையா? பொறுமிக்கிட்டே இருக்கு. இப்போது ஜூ கேட்ட உடைச்ச மாதிரி நமக்குள்ள இருக்கிற அத்தனையும் ஓப்பன் பண்ணிவிட்டால் என்னாகும்? வெளியில் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வருதா, இல்லை நம்மளை விட்டு வெளியே ஓடுறது அதனுடைய நோக்கமா? நம்மளை தொந்தரவு பண்ணுற நோக்கத்துக்கு அது கிடையாது. பல காலமாக நீங்கள் வெளியே வராமல் அடைச்சி வச்சுக்கிட்டு தொடர்ந்து அடைச்சிக்கிட்டு இருக்கிறது யார்? நாம் கேட்டு உடைக்க வேண்டியது யார்? கேட்டு உடைச்சிடலாமா? இன்னைக்கு உடைச்சிருங்க, இப்பயே உடைச்சிருங்க. உடைச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்? சுதந்திரமாக இருக்கும். உள்ளே எப்படி இருக்கும்? சும்மா எல்லாம் பிச்சு பெதறி அடிச்சுட்டு எல்லாம் வெளியே ஓடியாரும். ஒரே நேரத்தில் சிங்கம், பாம்பு, புலி என்னென்ன இருக்கோ அத்தனையும் உள்ளுக்குள்ளேருந்து வெளியே வரும். இது வெளியே போகிறது எனக்கு நல்லதா கெடுதலா? புரிஞ்சுதா? கண்டிப்பாக அது நம்மளை சிரமப்படுத்துறதுக்கோ சிதைப்படுத்துறதுக்கோ வரவே வரல. அது வந்து வெளியே போகிற உணர்வை எனக்கு பிடிக்கலன்னு நானாக லாக் பண்ணி வச்சது தான் பிரச்சனைங்கிறத இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். புரியுதுங்களா? அப்போ விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு உங்களை விட்டு என்ன ஆகிடும்? வெளியே போக ஆரம்பிச்சிடும். எண்ணம் அப்படிங்கிறது இன்கம்மிங்கா அவுட் கோயிங்கா? பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு தாட் அப்படின்னு சொல்கிறோம்ல, தாட்டுன்றது இன்கம்மிங்கா அவுட் கோயிங்கா? எத்தனை பேர் இன்கம்மிங்னு சொல்கிறீங்க, எத்தனை பேர் அவுட் கோயிங்? ஃபஸ்ட்டு சொல்லுவோம், யார் யாரெல்லாம் இன்கம்மிங்னு சொல்கிறீங்க? கை தூக்குங்க, தப்பு இல்லை. எல்லாருமே இன்கம்மிங்னு சொல்கிறீங்க. அவுட் கோயிங்னு சொல்கிறவங்க இல்லை இல்லை இல்லை, ஜென்ரலாக கேட்குறோம். ஆ சரி, ரைட், ஓகே. இப்போ தாட் இன்கம்மிங்காக அவுட் கோயிங்கன்னு நம்ம பார்த்துடலாம். பதியறதுக்கு நாம் முயற்சி பண்ணுறதில்லை. கண்ணில் பார்க்குறதெல்லாம் என்ன ஆகுது? ஐந்து சென்ஸில் பார்க்குறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே பதிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கு நமக்கு எஃபோர்ட்டெல்லாம் எந்த முயற்சியும் தேவையே இல்லை. அதே மாதிரி பதிஞ்சது உள்ளுக்குள்ளேயே இருக்குமா வெளியே போகுமா? வெளியில் போகிறது தான் என்னன்னு சொல்கிறீங்க. என் மனதில் பதிந்த ஒரு விஷயம் என்னை விட்டு வெளியேறுவதைத்தான் தானாக இல்லை, ரைட், தானாக வச்சு தானாக போட்டோம். நம்ம ஐந்து புலன் வழியாகவும் மனதின் வழியாகவும் பதிந்த அத்தனை விஷயமும் எனக்குள்ளே இருக்குது, மனசில் பதிஞ்சிருக்குது. பதிஞ்சது என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்சு வெளியே போய்கிட்டே இருக்குது. அதுக்கு பேர் என்ன? தாட். எண்ணம்ங்கிறது அவுட் கோயிங், இன்கம்மிங் அல்ல. ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? எண்ணம்ங்கிறது இன்கம்மிங்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அவுட் கோயிங்கு யாராவது வருத்தப்படுவாங்களா? வெளியில் தானே போகுது. உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு கோடி எண்ணம் இருக்குதுன்னா தொடர்ந்து உங்களுக்குலேருந்து வெளியே போயிட்டுருக்குதுன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் என்னென்ன உள்ளுக்குள்ளே உங்களுக்கு தேங்கின விஷயம் உங்களை விட்டு வெளியே போகுதுன்னு அர்த்தம். ஆனால் நாம் என்ன நினச்சிட்றோம்? தொடர்ந்து எனக்கு தாட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுங்கிறோம். மனம் நமக்கு நல்லது செய்தால் கெடுதல் செய்தான்.
தன்னுகிட்ட இருக்கிற ஸ்டோரேஜை அவுட் கோயிங்கிற ப்ராசஸ் மூலிமா வெளியே தொடர்ந்து தள்ளிக்கிட்டே இருக்குது. பகலில் ஒரு மாதிரி தள்ளுது, நைட்டில் கனவுல பஞ்ச் பஞ்சாக சேர்த்து தள்ளுது. தள்ளுதா இல்லையா? தூக்கத்தில் உங்களுக்கு வேண்டாத எத்தனைலாம் உள்ளே ஸ்டோர் பண்ணிங்களோ அத்தனையும் கனவுல என்ன பண்ணுது? கூட்டம் கூட்டமாக வெளியே தள்ளுது. ஓகேவா? ஒரு சில நேரத்தில் இப்போ நீங்கள் இந்த அக்கு பஞ்சர்லாம் படிச்சிருப்பீங்க, பாஸ்கர்லாம் கூட சொல்லுவார், காய்ச்சல் வந்துச்சுன்னா சக்கரை பொங்கல் வச்சு கொண்டாடுங்க, நீங்கள் சாப்பிடாதீங்க மற்றவங்களுக்கு கொடுத்துருங்கம்பார். ஏன் காய்ச்சல்னா என்ன அப்படின்னு அவர் சொல்லுவார்னா, தும்மலை அரெஸ்ட் பண்ணேன், சளியாச்சு, சளியை அரெஸ்ட் பண்ணேன், அது என்னாச்சு, நெஞ்சு சளியாச்சு, நெஞ்சு சளியை அரெஸ்ட் பண்ணேன், இரும்பலாச்சு, இரும்பலை அரெஸ்ட் பண்ணேன், டிபி ஆச்சு, ஆஸ்துமா ஆச்சு. இப்படியே போய் ஒவ்வொரு நிலையிலையும் நான் வந்து என்னுடைய அறிவை வச்சு மருந்து போட்டு தடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு கட்டத்தில் உடம்பு என்ன பண்ணுதுன்னா ஃபீவர் ரைஸ் பண்ணுது, உள்ள கழிவு அதிகமாக சேர்ந்துட்டா காய்ச்சலை உருவாக்கி ஒட்டுமொத்த கிருமியை எரித்து சாம்பலாக்கி வெளியே தள்ளுறதுக்கு உடம்பு உருவாக்குனதுக்கு பேர் தான் என்ன, காய்ச்சல். அதை தான் சொல்லுவார் பாஸ்கர், சக்கரை பொங்கல் வச்சு கொண்டாடுங்க, நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படிம்பார். அதனுடைய பொருள் என்னென்னா, உடல் வந்து ஒட்டுமொத்த எனர்ஜியும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து உடலில் தேங்கின கழிவை எரிப்பதற்காக உருவானது தான் காய்ச்சல். புரியுதுங்களா? இதே மாதிரி தான் மனசில் பல நாள் பொதிகளாக சேர்த்து இது தப்பு, இந்த இது வெளியே வரக்கூடாது, அந்த மாதிரி நம்ம ஏகப்பட்டது உள்ளே சேர்த்தி வச்சுருக்கோம். அதெல்லாம் ஒட்டுக்கா இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ஒரு எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து ஒரு பெரிய நெருப்பு வச்சாச்சு. ஓகேவா? அது வெளிக்காய்ச்சல், இது உள்காய்ச்சல், அவ்வளோதான். ரெண்டுமே என்ன பண்ணிடும், அது உடல் கழிவு, இது மனக்கழிவு. புரிஞ்சுதா? அது காய்ச்சல் வந்து எரிஞ்சு எல்லாத்தையும் பண்ணால் உடலில் இருக்கிற தேவையில்லாத கழிவு நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறும். மனதில் தேங்கி இருக்கிற கழிவுகள் எரிந்து சாம்பலானால் மனம் சுத்தமடையும். புரிஞ்சுதா சார்? ஏதாவது டவுட் இருக்கா? தயவு செஞ்சு, நம்ம ரொம்ப கிளாரிட்டியாக பேசிக்கிட்டு இருக்கிறோம், அதில் நீங்களும் வந்து அப்படியே கண்டினியூஸாக வந்தால் தான் புரியும். சரியா? மணி 10 ஆயிடுச்சு, என்ன பண்ணிட்டோம், கண்டினியூ பண்ணலாமா முடிச்சிடலாமா? உங்கள்கிட்ட தான் கேள்வி, நான் சொன்னதே புரியலையா? மணி பத்தாச்சு, இன்னும் ஒரு கால் மணி நேரம் கண்டினியூ பண்ணலாமா முடிச்சிடலாமா? இல்லை இல்லை, நான் என்னென்னா உங்களுடைய விருப்பத்தின் பேரை தான் இதை டீல் பண்ணணுன்னு தான் இப்போ நான் கேட்குறேன். ஒரு கால் மணி நேரம் மட்டும் கண்டினியூ பண்ணி 10:30 முடிச்சிடுவோமா? வெரி குட் சார். ஓகே சரி. இந்த மன சமநிலை அப்படின்னு சொல்லி உமர் ஃபாரூக் சொன்னாங்க. ஓகே, இப்போது ஒரு பாத்திரத்தில் நல்ல இப்படி ஒரு அகன்ற பாத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் தண்ணி இருக்குது, அதில் வந்து ஒரு சின்ன கல்லை போடுறீங்க, அந்த அப்படியே அலை அலையாக வரும், பார்த்துருக்கீங்களா? இந்த அலை ஏற்படுறது ஏற்கனவே இருந்த சமநிலையை திரும்ப உருவாக்குறதுக்கா, இல்லை இருக்கிற சமநிலையை குலைவுபடுத்துறதுக்கா? புரியுதா? நான் சொன்னது முதல்ல அதிலிருந்து நீங்கள் கேட்டால் தான் புரியும். ஒரு அகன்ற பாத்திரம் இருக்குது, அதில் தண்ணி வந்து எந்த அசைவும் இல்லாமல் அப்படியே கிளாரிட்டியாக இருக்குது. ஒரு கல்லை போட்டேன், அது அப்படியே அப்படியே அலை அலையாக வேவரிங்காக இருக்குது. இந்த வேவரிங் திரும்ப சமநிலை ஏற்படுத்துவதற்கா அல்லது சமநிலையை குலைப்பதற்கான செயலா? அலை ஏற்படுறது அலை இல்லாமல் போவதற்கா? இல்லை, சமநிலை குலைக்குது, கரெக்டு. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும், சமநிலை ஏற்படுறதுக்கு தான் அலையே ஏற்படுது. தெளிவாக சொல்லணும்னா, சமநிலையாக இருக்கக்கூடிய தண்ணியில் ஒரு பள்ளம் ஏற்படுது, அந்த பள்ளத்தை சரி பண்ணுறதுக்காக தான் அந்த அலையை உற்பத்தி ஆகிருக்கும். தண்ணியில் வந்து ஏதோ ஒரு பொருள் போடுறதுனால அங்கே ஏற்படக்கூடிய பள்ளத்தை சரி பண்ணுறதுக்காக அலை ஏற்படுது. தவிர அலை வந்து தேவையான ஒன்று அந்த இடத்துல, அப்படி தான் நம்ம மனசும் செயல்படும். சரி, புரிஞ்சுதா? அப்போது இந்த தண்ணி சமநிலைங்கிறது அது மாதிரி தான் நம்ம மனசும். நாம் எதுவுமே பண்ணலன்னா என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக
மனசும் அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியும் ஒன்றுங்க. மனசை சமநிலை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நீங்கள் எதையாவது பண்ணிங்கன்னா தொடர்ந்து அலை இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பண்ணுறத நிப்பாட்டினீங்கன்னா என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காக சமநிலை ஆகிடும். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ இது மாதிரி தான் பலர்கிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய திறமைகள் இருக்குது. ஏகப்பட்ட விஷயத்தை சேகரித்துலாம் வச்சுருக்குறாங்க. அவ்வளோ திறமைகள் இருந்து கூட தன்னுடைய திறமையை, தன்னுடைய சேகரித்த விஷயத்தை வெளியே டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு தயக்கமும் ஒரு கூச்சமும் ஒரு இதனாலேயே அவங்களால எந்த விஷயத்தையும் சொல்ல முடியல. நானும் அப்படி தான் இருந்தேன். அதை தான் இப்போ சொல்ல வரேன். முதல் முதல்ல எங்களை வந்து பேசுகிறதுக்கெலாம் சொல்லுவாங்க, ஸ்டேஜில் உட்காந்து கொஞ்சம் பேசுங்க அப்படிம்பாங்க. இப்போ உங்களெலாம் கூப்பிட்டா எப்படி இருக்கும்? கை கால் கிட்டுக்கிட்டுன்னு லைட்டாக ஒரு சிவரிங் வந்துடும். இல்லை இயல்பாக சொல்ல வரேன். என்னை வந்து கூப்பிட்டு ஸ்டேஜில் அங்கே நாங்கள் மனவளக்கில் இருக்கும்போது உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சாங்கன்னா நான் முதல்ல போனோடனே கண்ணை முடிக்குவேன். ஏன்னா எதிர்ப்புறவங்களை பார்க்குறதுக்கு நமக்கு ஸ்டெமினா கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்க என்ன இதை கேட்குறாங்களா கேட்கலையாலாம் எனக்கு தெரியாது. நானும் முள்ள மக்கப்படித்த விஷயத்த கட்ட 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 கட்டன்னு சொல்லி முடிச்சு தப்புன்னு போட்டுட்டு நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு உட்காந்துருவேன். இப்படி தான் பேசினேன், இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நாளாகி தான் இப்போ ஐயாட்ட வந்தவாட்டி தான் கேட்கும்போது அது உள்ளுக்குள்ளே எப்படி இருந்தால் இருந்துட்டு போட்டு நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னாரு. உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை எதிரில் இருக்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொல்கிறது தான் உங்கள் வேலை. எதிர்ப்புற இருக்கிறது வந்து ஒரு ஸ்கூல் பையனா ஸ்கூல் பையன் லெவலுக்கு சொல்லணும், ஒரு ப்ரொஃபஸர்னால் ப்ரொஃபஸர் லெவலுக்கு சொல்லணும், ஒரு வீட்டில் இருக்க ஒரு வயசானவங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். உன்னுடைய விஷயம் எதிரில் இருக்கிறவங்களுக்கு கன்வே ஆகணும், இதானே பேச வேண்டியது அப்படிங்கிறதெல்லாம் ஐயா சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, நடுக்கம் வருதா பயம் வருதா அது பாட்டுக்கு எது வேணால் வரட்டும். கார் டிரைவிங்க்கு நம்ம சொன்னோம்ல, நான் ஹாஸ்பிட்டலு டாக்டர் பிளட்டுக்கு கவனம் செலுத்தணுமா நான் டிரைவிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணணுமா? டிரைவிங்க்கு சொன்னோம். இப்போது எனக்கு இந்த கையில் வேக்கிறது ஒரு மாதிரி சிவரிங்காக இருக்கிறது, கையெல்லாம் சதசதம் நினைஞ்சிடும், ரெண்டு கரிச்சி வச்சுக்கணும் உள்ள பேண்ட்டுக்குள்ளே வேறு கை விட்டுக்கோன்னு வச்சுங்க, இப்படி தான் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போது நாம் வந்து இந்த வேலையை பார்க்கணுமா வெளியில் என்னுடைய கருத்தை டிஸ்பிளே பண்ணுறதில் கவனம் செலுத்தணுமா சொல்லுங்கள். கருத்தை வெளியே சொல்கிறது தான் இம்பார்ட்டண்ட். ஏன்னா எல்லோரும் வந்து இன்றைக்கி இருக்கிறவங்கெல்லாம் நல்லா பேச வேண்டியது இருக்குது வெளியில், மார்க்கெட்டிங் அது இதுன்னா என்ன பண்ணணும், பல பேருக்கு எவ்வளவோ திறமை இருக்குது அவங்களால வெளியே பேச முடியல, ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக பேசக்கூட தயங்குறாங்க அப்படி இருக்கு. இப்போ இது ஆரம்பித்ததுக்கு பிறகு எனக்கும் முதல்ல பேசும்போதெல்லாம் கர்ச்சீப் நினைஞ்சிச்சு, அப்படி ஒரு நடுக்கம் இருந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சு. நான் அது எப்படி வேணால் இருந்துட்டு போட்டுன்னு என்னுடைய கான்சென்ட்ரேஷன் வேலை நான் என்ன கருத்து சொல்ல வந்தேன்னு நினச்சினோ அதை சொல்கிறது தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்த உடனே இந்த கை கால் சிவரிங்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நாளில் ரெடியூஸ் ஆகிடுச்சு. ரெடியூஸ் ஆகிட்டு இப்போல்லாம் வந்து அதெல்லாம் மறைஞ்சி போயிட்டு இப்போ என்னென்னா நாம் சொல்கிறது எதிர்ப்பு இருக்கிறவங்களுக்கு கிளியராக புரியுதா புரியலையா? புரியலனா அவங்கள விடக்கூடாது, அவங்களுக்கு புரிய வச்சு தான் அனுப்பணும், இல்லைனா அவங்கள கேள்வி கேட்கணும், ஏ உனக்கு புரிஞ்சுதா புரியலையா சொல்லிட்டு தான் நீங்கள் எதுவும் நவரணும் அப்படிங்கிற அளவுக்கு, அதாவது அந்த டெவலப்மெண்ட்டை அவங்கக்கிட்ட நான் சொல்ல வரேன். இப்போ இந்த அளவுக்கு ஒரு கிளியரான டெவலப்மெண்ட்டை எது கொடுத்துருக்கு? இன்றைக்கி வந்து சென்னையில் நாங்கள் வந்து செப்டம்பர் 2 ஒரு ஞான முகாம் நடத்தினோம். 1800 பேர் காமராஜர் அரங்கத்தில், ஆமாம் அது போட்டிருக்கோம். எத்தனாயிரம் பேரும் பார்த்தாலும் நமக்கு எந்த ஃபீலிங்கும், 20 பேரும் ஒன்று தான், 2000 பேரும் ஒன்று தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எந்த தயக்கமே கிடையாது. இப்போலாம் என் கையில் நடுங்கிறதுலாம் ரொம்ப காலம் ஆச்சு. இப்போ நான் பேசுகிற ஃப்ளோவிலே உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே இப்படி பேசலாம், ஓகேவா? அப்போ விஷயம் என்னென்னா நம்ம அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது எங்கே வேலை இல்லை, இது தெளிவாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அறிவுக்கு அகத்தில் வேலை இருக்கா இல்லையா? அறிவுக்கு வேலை புறத்தில், எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. அறிவுன்னு ஆயின்மெண்ட் நினச்சிக்கிங்க, இட்ஸ் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி, தட்ஸ் ஆல். ஓகே, தேவையில்லாமல் உள்ளே கொண்டு போனீங்கன்னா யாருக்கு போராட்டம், யாருக்கு பிரச்சனை, யாருக்கு மன முரண்பாடு? தேவையில்லை. லைட்டை ஏன் மேலே ஃபோக்கஸ் அடிக்கணுமா வெளியே ஃபோக்கஸ் அடிக்கணுமா?
எண்ணெயும் வெளியில் இருக்கிற சூழ்நிலையும் முதல்ல பிரிச்சிடணும். பிரிச்சிட்டுனாதான் நான் மைக்கு, நான் ஸ்பீக்கரு, நான் கொடை, எல்லாத்தையுமே, நான் வைஃபு, நான் பையன், நான் தொழில், எல்லாத்தையுமே அதுவும் நானையும் பிரிச்சிடணும். வெளியில் வெளியில் பிரிஞ்சு தான் இருக்குது, மனசுலையும் அட்டாச்மெண்ட்டு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். வெளியில் அதுக்கு நானும் பிரிச்சுட்டுனா இதுக்கு நான் என்ன, அதுக்கு நான் என்ன செய்யணும், புரியுதுங்களா? என்ன சரி பண்ண தேவையில்லை, லைட்டை என்ன அடிக்க தேவையில்லை, அதுக்கு என்ன செய்யணும்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா வேலை முடிஞ்சு போச்சு. என்ன சரி பண்ணணுமா, அதுக்கு என்ன வேலை செய்யணுமா, புரிஞ்சுதா உங்களுக்கு? அதுக்கு என்ன வேலை செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்போ உங்களை சார்ந்த மொத்தவங்க யாருக்கு வேணாலும் நீ எனக்காக நினச்சிக்கிறேங்கிறத விரும்புவாங்களா, எனக்காக என்ன செஞ்சேன்னு கேட்பாங்களா? நீங்கள் யாராக வேணாலும் வச்சுக்கோங்க, உங்கள் ஒய்ஃபு, பையன், பிள்ளைங்க, பெற்றோர், யாராக இருந்தாலும், உனக்காக நான் இப்படி நினச்சிக்கிட்டேன்பா, அப்படி நினச்சிக்கிட்டோமாண்ணா, அதெல்லாம் போதும், என்ன செஞ்ச, இது எதார்த்தம், நான் தப்பாக சொல்ல, உங்கள் செயல் மற்றவங்களுக்கு தெரியுமா, நீங்கள் நினச்சிட்டுருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியுமா? சிம்பிளாக யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள். செயல் மட்டும்தான் பேசப்படும், செயல் மட்டும்தான் மற்றவர்களோடு இணைஞ்சு நம்ம செய்கிறது, மித்ததெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிறது உங்கள் சொந்த விஷயம், கரெக்டாக? அங்கே நமக்கு வேலையே கிடையாது. உங்களுடைய மொத்தமான வேலையே, அறிவோட வேலை என்னென்னா, எனக்கு தேவையானதை பெறுதற்கும் நான் மற்றவங்களோட தொடர்பு கொள்கிறதுக்கு மட்டும்தான் என்ன தேவை, அறிவே தேவை. என்னுடைய மனசை நிர்வாகம் பண்ணுறதுக்கோ டீல் பண்ணுறதுக்கோ என்னுடைய அறிவுக்கு வேலையே இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா நம்ம அறிவுக்கு மனசை நிர்வாகம் பண்ணுற எந்த பொறுப்பும் இல்லை. அறிவு வந்து என்னுடைய புற செயலை வளப்படுத்துவதற்கும் நெறிப்படுத்துவதற்கு மட்டுமே. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுதான் தெளிவான புரிதல். ஐயா சொல்கிறார்ல, மனசில் வந்து குழந்தைத்தனம், இன்னோசன்ஸ் அப்படிம்பாங்க. அப்போ என்னென்னா, எப்படி இருந்தாலும் குழந்தைத்தனம், குழந்தைங்க பேசுகிறத கவனிச்சிருக்கீங்களா? சின்ன குழந்தைங்க எப்படி பேசும், அதுக்கு எந்த போடா அப்படிங்க, நம்மளை சின்ன தாத்தாவை சொல்லுவோம், உளுண்டு பையன் நீ ஒரு லூசுடா அப்படின்னு சொல்லுதா இல்லையா? நீங்கள் கேட்டு உங்கள் பேர பிள்ளைங்களை கேட்டு பாருங்கள், நீங்கள் போய் உங்கள் அப்பாட்ட நீ லூசுடான்னு, நான் ஒன்றை பத்தால நீ இன்னும் சொல்லு அப்படின்னு தான் கேட்பார். நாம் சொன்னோம்னா பேர பிள்ளைங்க எப்படி வேணாலும் சொல்லலாம் தாத்தாவை, அது மாதிரி இதாக அவங்களே வந்து ரசிப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி மனசுங்கிறது ஒரு இன்னசன்ஸ், அங்கே வந்து எப்படி வேணால் அது இருக்கும், அதை க்வெஸ்டின் பண்ண வேண்டிய எந்த அவசியமுமே கிடையவே கிடையாது. மனசுங்கிறது கள்ளம் கபடமற்ற குழந்தை, அறிவுங்கிறது பொறுப்புள்ள தகப்பனார், புரிஞ்சுதான்? வெளியில் அறிவு தான் செயலாக்கம் பண்ணுது, அறிவுங்கிறது ஒரு பொறுப்புள்ள அப்பா, மைண்ட், மனசுங்கிறது ஒரு குறும்புக்கார குழந்தைன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், அவ்வளோதான். அப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எங்கே நமக்கு வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லைங்கிறத ஃப்ரீ ஃப்ளோவாக புரிஞ்சிடும். மணி 10:20 நம்ம முடிச்சுக்கலாம். இதை தொடர்ந்து ஒரு 2-3 விஷயம் சொல்லிடுறேன். நாளைக்கு வந்து 6:30 ஐயா வாக்கிங் போவாங்க, எல்லோரும் போயிட்டு வந்துட்டு ஒரு 9:00 ஒரு 8:50 வச்சுக்கலாம், கொஞ்சம் ஃப்ரெஷ்காக ரெடி ஆகி சாப்பிட்டா நாளைக்கு தான் நாங்கள் வந்து அந்த மூங்கிலுக்கு எதுப்புற ஒரு இடம் உருவாக்கியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2 நாளாக நின்று பாறையிலே ஒரு ஸ்டேஜ் உருவாக்கியிருக்கிறாங்க, அதை கழிவுன்னு நினச்சேன், இன்றைக்கி மழை வந்துடுச்சு. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், உண்மையில் சாயந்தரம் ஐயாட வாக்கிங்லேருந்து வரும்போது தான் சொன்னேன், ஐயா அதெல்லாம் கொஞ்சம் கழிவு விட்டால் பரவாயில்லைங்கன்னு. அப்படியா, சரின்னாரு. மழை வந்துடுச்சு, கழிவு விடுற வேலை. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா கழிவு விட்டாச்சு, மழை. நாளைக்கு என்ன பண்ணுறோன்னா, நாம்பெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டு ஒரு 8:50 இங்கே ஒரு ஓப்பன் ஆடிட்டோரியத்தில் ஒரு மீட்டிங் வச்சா நல்லா இருக்குங்கிறது ரொம்ப நாள் ஆசை. அதை நாளைக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ் மீட், அதாவது ஓப்பன் ஸ்டேஜ் மீட்டிங் நாளைக்கு தான் இனாகிரேஷன். அதனால் நீங்கள் மிக 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 லக்கி. ஸோ நாளைக்கு அந்த வேலையை நம்ம கதையில் ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லோரும் கொஞ்சம் வந்துட்டு நாளைக்கு நம்ம அதை எங்கே எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு பெட்ஷீட் மட்டும் வேணால் கொண்டு வந்துருக்கேன். ஏன்னா அந்த கல் முகனையெல்லாம் சிலதை வந்து கொஞ்சம் அடித்து மலைக்கும் வைக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் அந்த பெட்ஷீட்டை போட்டு உட்காந்துக்கிட்டிங்கன்னா என்னாகும், அந்த காலில் உங்களுக்கு எதுவும் அழுந்தாமல் இருக்கும், அதை நம்ம பார்த்துக்கலாம். எப்படி இருக்குதோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதனால் நாளைக்கு ஃபஸ்ட்டு செக்ஷன் 8:50 ஸ்டார்ட் பண்ணுறோம், சரியா? நீங்கள் அதனால் கொஞ்சம் எல்லோருமே ரெடி ஆகி வந்துட்டு ஒரு 9:00-10:00 முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எங்களுக்கும் வந்து ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, நாங்கள் வந்து
ஒம்பது டு பத்து நாளைக்கு ஒரு செக்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். ஐயா கூட சந்திரசேகர் இருப்பாங்க, ஐயாவை நாளைக்கு ஒம்பது மணிக்கு ஐயா பேசிடுவாங்க. நைட் செக்ஷன் இதேமாரி 4:30 ஒரு செக்ஷன் நம்ம எடுத்துடுறோம். அடுத்த நாள் மார்னிங் ஒரு செக்ஷன் நாங்கள் எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நான் சொன்னதே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது இல்லாமல் தீயப்பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படிங்கிறத நாளைக்கு ஒரு சாப்டர் பேசலாம். என்லைட்மெண்ட் ஆனதுக்கு பிறகு ஃபேமிலி பிஸ்னஸ் இதெல்லாம் எப்படி ஒரு சேஞ்ச் ஆச்சுங்கிறத ஒரு டாபிக். நான் இன்னொன்று பேசுனது சில லிங்கில் இருக்கிறது அதெல்லாம் கொடுத்துறேன், நீங்கள் வச்சுமா, ஏன்னா எல்லாத்தையும் ஒட்டுக்காக சொல்லிட முடியாது. அந்த லிங்க்கை கொடுத்துறேன், பிறகு நீங்கள் ஒருக்கா கூட உங்கள் இதில் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா, மணி 10:30 நாம் நிறைவு பண்ணிக்குவோம். எல்லாம் ஒரு ஆழ்ந்த தூக்கம் தூங்கிட்டு திங்கிங் எல்லாத்தையும் விட்டுட்டு தாட்டை தாளாட்டாக்கி தூங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.